திருமூலர் திருவள்ளுவர் அறிவுரை. மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், அத்வைத்தம்தான் குறி என்றோ அல்லது அத்வைத்தம் வேண்டவே வேண்டாம் என்பதாக, துவைத்தமே குறியாகவோ ஒரு ஜீவன் எப்படி நினைக்கிறானோ அதற்கேற்பத்தான் அவர்களுக்கு அத்வைத்த அல்லது துவைத்த சித்தியை ஈஸ்வரன் அருளுகிறான். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொன்னதும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று திருவள்ளுவர் சொன்னதும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாய் இருப்பதாக தோன்றினாலும், இப்போது நாம் பார்த்து கொண்டு வந்த ரெண்டு விதமானவர்களில் ஒவ்வொருத்தரை உத்தேசித்து சொன்னதுதான். இப்படி புரிந்து கொண்டால் ரெண்டு உபதேசமுமே சரியானதுதான் என்று தெரியும். சத்திய தத்துவம் வாஸ்தவத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே நமக்கு தெரியட்டும். நாம் அதை சகுணமாக நினைத்து துவைத்தமாக பக்தி பண்ணினாலும் அது நிர்குணமாக இருந்து அத்வைத்தமான ஞானத்தினால்தான் அடையத்தக்கதாக இருந்தால், நாம் அதை அப்படி அடையும்படியாகவே அது பண்ணுமானால் பண்ணட்டும் என்று நினைப்பவர்களுக்கு அல்ல திருமூலரின் உபதேசம். சகுணமான ஈஸ்வரனிடம்தான் பற்று வைப்பது என்பதாக பக்தி எனும் தங்களுடைய சாதனா மார்க்கத்திலேயே பிடிவாதமான பிடிமானம் உள்ளவர்களை பார்த்தே திருமூலர் உபதேசம் செய்திருக்கிறார். இப்படி பண்ணாதீர்கள், ஈஸ்வரனிடமே ஆனாலும் கூட சகுணமாகத்தான் அவன் நமக்கு வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டு விடாதீர்கள். அந்த ஈஸ்வரனுக்கும் இன்னொரு ஸ்வரூபம், இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை விடவும் சத்தியமான ஒரு ஸ்வரூபம் இருக்குமானால் அதன் அனுபவம் நமக்கு கிடைக்கட்டும் என்று திறந்த மனசோடு இருங்கள் என்பதைத்தான் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆசைப்பட்ட லட்சியத்தை தான் ஈஸ்வரன் கொடுப்பான், அதற்கு மேலே கொடுக்க மாட்டான். ஆதலால் அவனாகிய சகுண ஸ்வரூபத்திலே ஆசை வைத்தால் அதற்கு மேல் பெற முடியாது என்ற அபிப்பிராயத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிறது. எல்லா விதமான ஆசையும் போக வேண்டும். ஆசையெல்லாம் போவதென்றால் மனஸ் போனால்தானே முடியும். இப்படி மனஸ் அடிபட்டு போய் ஞான சித்தி பெற வேண்டும் என்று லட்சியம் வைத்து கொண்டிருப்பவர்களை பார்த்து ஆச்சாரியால் ஞானத்துக்கு சகுனோபாசனையை உபாயமாக வைத்தார். அவர்களை உத்தேசித்தேதான் ஆச்சாரியாலைப் போல திருவள்ளுவரும் ஈஸ்வரனிடம் பற்று வைக்க சொல்கிறார். இவர் அட்வைஸ் பண்ணுகிறவர்களுக்கு ஈஸ்வரனிடம் பற்று இருந்தாலும் அதுவே லட்சியம் என்று வைத்து கொண்டு விடவில்லை. எல்லா பற்றும் அற்றுப்போன ஸ்திதிதான் அவர்களுடைய லட்சியம். அதே மாதிரி அப்போது அந்த ஈஸ்வரனும் இவர்களை துவைத்த பற்றுடன் நிறுத்தி விடுவதில்லை. துவைத்த பற்றோடு நின்று போகிறவர்களிடம் அவனும் அப்படி துவைத்தமான பற்றுள்ளவனாகத்தான் தன்னையும் நிறுத்தி கொள்கிறான். எப்போதும் அவர்களுடைய பக்தியை ஏற்பது, தாசியத்தை ஏற்பது, கருணை செய்வது என்றால் அவனும் துவைத்த பற்றுறவுதானே அவர்களிடம் வைத்திருப்பதாக அர்த்தம். ஆனால் அங்கே திருவள்ளுவரோ அவனை பற்றற்றான் என்றே சொல்கிறார். கடவுள் என்றோ பகவான் என்றோ ஆண்டவன் என்றோ எந்த வார்த்தையாலும் ஈஸ்வரனை சொல்லாமல் பற்றற்றான் என்றே இங்கே அத்விதீய வஸ்துவாக பெயர் கொடுத்திருக்கிறார். நீ ஈஸ்வரன் என்று பற்றிக்கொள்வதன் வாஸ்தவத்தில் பற்றற்ற அத்வைத்த ஸ்வரூபம். அதனால் நீ லட்சியமாக கொண்டிருக்கிற பற்றற்ற அத்வைத்த ஸ்திதியில் உன்னை அவன் சேர்த்து விடுவான். பற்று அறுக்க விரும்பியும் முடியாதவர்கள் ஞானத்துக்கே நேரே பிரயாசை பண்ண வேண்டியதில்லை. அவர்களுடைய லட்சியமான பற்றற்ற பொருள்தான் பற்றும்படியாக ஈஸ்வரனாக ஆகியிருப்பது. இப்படி ஆகியிருப்பதாக இல்லாமல் உள்ளபடி இருப்பதான நிலையில் அந்த ஈஸ்வரனே பற்றற்றான் என்பதை மறந்து போகாமல் அவனை பக்தியில் பற்றி கொண்டால் அவனே பற்று விட்ட ஞானத்துக்கு தூக்கி விடுவான் என்று இத்தனை அபிப்பிராயத்தையும் உள்ளே அடக்கித்தான் ரத்ன சுருக்கமாக ரெண்டு வரி பண்ணிவிட்டார். ஆசையிலேதான் ஆரம்பித்தோம், அனர்த்த பரம்பரை அதிலிருந்துதான் என்று ஆரம்பித்து எத்தனை எத்தனையோ தினசாக ஆசைகளை பற்றி பார்த்தோம். ஆசையின் அந்த அசுர பரம்பரைகளை தேவசக்திகள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நல்ல குணங்களால் ஜெயித்து அடக்க வேண்டும் என்று பார்த்தோம்.
கடைசியில் பார்த்தால் அந்த நல்ல குணங்களான தேவ கணங்களும் கூட கெடுதல் பண்ணிவிட முடியும். எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற ஈஸ்வரனிடம் கூட ஆசை என்று வைத்துவிட்டால் சத்திய சாட்சா்காரம் கஷ்டம்தான் என்கிற அளவுக்கு தெரிகிறது. நம்முடைய குறி ஆதார சத்தியம்தான் என்று தீர்மானமாக வைத்து கொள்ளாவிட்டால் நம்முடைய மற்ற குறிகளை நாம் அடைய பண்ணியே ஈஸ்வரன் மாயம் செய்து விடுகிறான் என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. இப்படி பல காலம் பண்ணினாலும் அப்புறம் ஐயோ பாவம் என்று அவனே உண்மையான குறி தப்பாத ஞான தாகத்தை கொடுத்து அப்புறம் அதை பூர்த்தி செய்வான் என்று வைத்துக் கொள்ளலாம். என்றாலும் அவன் என்றைக்கோ அப்படி செய்கிறபடி செய்யட்டும் என்று இருந்துவிடாமல் நாமும் இடைநிலை சாதனைகளில் அல்லது சாதனைகளின் இடைநிலையில் பெற்ற அனுபவங்கள் சக்திகள் முதலியவற்றிலேயே ஆசை மோகம் கொள்ளாமல் ஆசைக்கே இடம் தராததான அத்வைத லட்சியத்தை அப்போதப்போதும் நினைத்து உறுதிப்படுத்தி கொள்வதுதான் ஸ்லாக்யம். அதுதான் விவேகம்.